ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் உங்கள் பாலாவின் அன்பான வணக்கங்கள். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். பணக்கஷ்டம் வந்த உடனேயே என்ன செய்கிறது ஏது செய்கிறது அப்படின்னு தெரியாமல் மனசு அலப்பாஞ்சிக்கிட்டு இருக்கும். இதை செஞ்சால் பணம் வந்துடுமா, அதை செஞ்சால் பணம் வந்துடுமா அப்படின்னு ஏதேதோ செஞ்சு பார்ப்போம். ஆனால் பணம் வந்த பாடா இருக்காது. உங்களுக்கு பணக்கஷ்டம் இருக்குதா? உங்கள் அவசர தேவைக்கு பணம் வேண்டுமா? கடனை திருப்ப கொடுக்கக்கூடிய கட்டாயத்தில் நீங்கள் மாட்டிகிட்ருக்கீங்களா? எதுவுமே செய்யாதீங்க. இப்போ சொல்ல போகிற இந்த பூஜையை 21 நாட்கள் வந்து செய்யணும் அப்படின்னு மனதார வந்து வேண்டிக்கிறங்க. ஒரு நல்ல நாளாக பார்த்து பூஜை வந்து செய்ய ஆரம்பிங்க. நீங்கள் பூஜையை தொடங்கின முதல் நாள் வந்து எழுதி வச்சுக்கலாம் உங்கள் பணக்கஷ்டம் தீர்ந்தது அப்படின்னு. அவ்வளவு அற்புதம் வாய்ந்த சக்தி வாய்ந்த மகா பெரியவா சொன்ன ஒரு வழிபாட்டு முறையை பற்றி தான் இந்த பதிவில் எடுத்து சொல்லியிருக்கேன். முழுக்க முழுக்க நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டை வந்து கடைபிடிக்கிறவங்களுக்கு பணக்கஷ்டம் வந்து தீர்றது உறுதி. இந்த வழிபாட்டை எப்படி வந்து நாம் வந்து செய்கிறது அதை பற்றின முழு தகவலை தெரிஞ்சுக்க இந்த பதிவை கடைசி வரைக்கும் முழுமையாக வந்து பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போடலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சுக்கிறீங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த பதிவை மகாலட்சுமி தாயாரை வணங்கி நாம் ஆரம்பிக்கலாம். மங்கள செல்வியே சரணமம்மா. தன்னிடம் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு வரவங்களுக்கு, குறிப்பாக வந்து பண கஷ்டத்தோடு வரக்கூடிய மக்களுக்கு இந்த வழிபாட்டை தான் மகா பெரியவா செய்ய சொல்லுவாங்களாம். அப்படி இந்த வழிபாட்டை நம்பிக்கையோடு செய்த பல பேர் கை மேலே வந்து பார்த்தீங்கன்னா பலனை பெற்றுள்ளார்கள் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இந்த வழிபாடு அப்படின்றது என்ன தெரியுமா? ஆதிசங்கரர் நமக்கு கொடுத்த கனகதாரா சோஸ்திரம் மகாலட்சுமி வழிபாடு தான். இந்த மகாலட்சுமி வழிபாட்டை எப்படி செய்கிறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, தினந்தோறுமே காலையில் எழுந்து சுத்தமாக வந்து குளிச்சுட்டு காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளே இந்த வழிபாட்டை வந்து செஞ்சு முடிச்சிடணும். 21 நாட்களும் உங்களுடைய வீடு வந்து சுத்தமாக வந்துட்டு இருக்கணும். அசைவம் வந்து சாப்பிடக்கூடாது. உங்கள் வீட்டு பூஜை அறையில் மகாலட்சுமியோட திருவுருவப்படம், அப்படி இல்லைன்னா ஏதாவது வேறு ஒரு அம்பாளோட திருவுருவப்படம் இருந்தாலும் வந்து போதும். அந்த படத்தை வந்து சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வைத்து பூக்களால் அலங்காரம் வந்து பண்ணிவிட்டு, வாசனை மிகுந்த மலர்கள் இருந்தது அப்படின்னா அதை வைத்து நீங்கள் வந்து அலங்காரம் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களால் முடிந்த ஏதாவது நெய்வேத்தியம் வந்து செய்து படைக்கலாம். நெய்வேத்தியம் செய்ய முடியாதவங்க 2 கல்கண்டாவது வந்து வைத்துட்டு நீங்கள் வந்து உங்களுடைய பூஜையை வந்து ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி பூஜைக்கான ஏற்பாடுகள்லாம் வந்து பண்ணிவிட்டு அந்த இறைவனுடைய படத்துக்கு முன்பாக நீங்கள் சுத்தமான ஒரு விருப்பை வந்து விரிச்சிட்டு அது மேலே அமர்ந்து தான் இந்த கனகதாரா சோஸ்திரத்தை நீங்கள் வந்து உச்சரிக்கணும். கனகதாரா சோஸ்திரம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்லேயே நமக்கு வந்து இருக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய தொழில்நுட்ப வளர்ச்சியில் நம்ம ஃபோன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது வெப்சைட்டில் போயிட்டு கனகதாரா சோஸ்திரம் வந்து போட்ட உடனே அந்த சோஸ்திரம் வந்து தமிழில் வந்து கிடச்சிடும். படிக்க தெரிஞ்சவங்க கட்டாயமாக இந்த கனகதாரா சோஸ்திரத்தை பூஜை செய்யக்கூடிய அந்த 21 நாட்களும் காலை நேரத்தில் பூஜை அறையில் அமர்ந்து கனகதாரா சோஸ்திரம் வந்து படிக்கணும். பணக்கஷ்டம் தீர்றதுக்கு இந்த பாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிடைத்த ஒரு வரம் அப்படின்னே வந்து சொல்லலாம். சோஸ்திரத்தை படித்து முடிச்சுட்டு மகாலட்சுமி தாய்கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய பண பிரச்சனையை சொல்லி அது சரியாகணும் அப்படின்னு மனதார வந்து வேண்டிக்கிறங்க. கற்பூர ஆரத்தி காமிச்சு உங்களுடைய பூஜையை நீங்கள் வந்து நிறைவு பண்ணிக்கலாம். எவ்வளவு பெரிய பண கஷ்டமாக இருந்தாலும் சரி, அது இந்த 21 நாட்களில் நிச்சயமாக வந்து சரியாயிடும். இப்போ திருமணத்துக்கு பணம் தேவைப்படுது, வீடு கட்ட லோன் தேவை, குழந்தைகளுடைய மேல்படிவுக்கு பணம் தேவை, அல்லது வருமானத்துக்கு வழி இல்லை, வறுமையில் வாடுறவங்க கூட இந்த பாடலை படித்தா அவங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் வருவாயை கொண்டு வரக்கூடிய வேலையை அந்த மகாலட்சுமி தாயார் வந்து செஞ்சிடுவாங்க. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பாடல் தான் இந்த கனகதாரா சோஸ்திரம். இந்த கனகதாரா சோஸ்திரம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் மாலவன் மார்பில் நிற்கும் மங்கள கமல செல்வி அப்படின்ற இந்த வரிகளில் தான் வந்து தொடங்கும் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது எழுத படிக்க தெரியாதவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பணக்கஷ்டம் இருந்தாலும் இந்த பூஜையை செய்ய சொல்லுங்கள். கனகதாரா சோஸ்திரத்தை தினமும் நம்ம வீட்டில் காலையில் வந்து ஒழிக்க விடணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயே வந்து அந்த பாடல்கள் வந்துட்டு கிடைக்குது. ஸோ ஏதாவது யூடியூப்பில் வந்து போயிட்டு வெப் சேனல் யூடியூப் சேனல்லையே நிறைய சேனல்ஸில் வந்து இந்த மாதிரி நமக்கு சாமி பாடல்கள்லாம் வந்து கிடைக்குது. அதை வந்து நம்ம வந்து வீட்டில் வந்து ஒழிக்க விடலாம். அதில் எந்த ஒரு அதாவது வீட்டில் இந்த கனகதாரா சோஸ்திரம் நம்ம கேட்டாலே வந்து போதும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷன்லாம் வந்துட்டு போயிட்டு நல்ல ஒரு வைப்ரேஷன் வந்துட்டு வரும், பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும். அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம வீட்டில் செல்வமலை பொழிகிறது அப்படின்றது நிச்சயம். அதில் எந்த ஒரு சந்தேகமுமே வந்து கிடையாது. 21 நாட்கள் இந்த பூஜையை முடித்ததுக்கு அப்புறமா கூட தினந்தோறுமே காலையில் இந்த கனகதாரா சோஸ்திரம்
மந்திரத்தை நம்ம வந்து படிக்கலாம், வீட்டிலேயும் நம்ம வந்து ஒழிக்க விடலாம். வீட்டுக்கு அத்தனையும் மகாலட்சுமி கடாட்சம் நிறையும் அப்படின்றது வந்து நம்பிக்கை. நம்பிக்கை இருக்கிறவங்க இப்போ சொன்ன இந்த வழிபாட்டை வந்து செஞ்சு பலனடைந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பண கஷ்டம் நீங்கி நல்லதொரு வாழ்வை அந்த மகாலட்சுமி தாயாருடைய அருளால் பெறணும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன். இதுவரைக்கும் இந்த பதிவில் பண கஷ்டம் தீர்றதுக்கு மகா பெரியவா சொன்ன அற்புதமான ஒரு வழிபாட்டு முறையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இந்த பதிவை பற்றின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.